வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகலந்து நான் கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் எது? ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் பி, ஆன்சர் திருத்தொண்டர் தொகை. ரெண்டாவது கேள்வி, சேக்கிலார் யாரின் அவையில் முதலமைச்சராக பணியாற்றினார்? பி ஆன்சர் சோழரசன் இரண்டாம் குலோத்துங்கன். மூணாவது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஏ ஆன்சர் சேக்கிலார். நாலாவது கேள்வி, நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தமிழ் உலகிற்கு கொடுத்தருளிய பெருமை யாரை சாரும்? சி ஆன்சர் நாதமுனி. அஞ்சாவது கேள்வி, முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர் யார்? டி ஆன்சர் மூன்றும், அதாவது பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். ஆறாவது கேள்வி, நம்மாழ்வாரின் இயற்பெயர் யாது? டி ஆன்சர் காரிமாறன். ஏழாவது கேள்வி, குறுகை காவலன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏன் சார் நம்மாழ்வார். எட்டாவது கேள்வி, திராவிட வேதம் என்று போற்றப்படுவது எது? சிஎன் சார் திருவாய்மொழி. ஒன்பதாவது கேள்வி, நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது? சிஎன் சார் ஆழ்வார் திருநகரை. பத்தாவது கேள்வி, ரக்கு வேதத்தின் அப்படின்னா ரிக்வேதத்தின் திரண்டசாரம் என அழைக்கப்படுவது எது? ஏன் சார் திருவிருத்தம். உயிரியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, கிரான்ஸ் என்னும் சொல்லின் பெயர் யாது? ஏன் சார் ஒளிவட்டம். ரெண்டாவது கேள்வி, C4 தாவரங்களில் கற்றை உரையை சூழ்ந்து வளையம் போன்ற டேசல்கள் அமைந்துள்ளது. இலையடை திசு. மூணாவது கேள்வி, ஸ்டார்ச் அதிகம் பெற்ற செல்கள் எவை? பி ஆன்சர் கற்றை உரை செல்களின் பசுங்கணிகம். நாலாவது கேள்வி, கிராஸ்லேசியன் குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள் எவை? டி ஆன்சர் மூன்று, அதாவது பிரியஃபுல்லம், செட்டம், கலன்சா. அஞ்சாவது கேள்வி, இலைத்துளையானது பகலில் மூடியும் இரவில் திறந்தும் காணப்படும் இந்த இலைத்துளைக்கு டேஸ் இலைத்துளைகள் என்று பெயர். ஏன் சார் ஸ்கோடா ஆக்டிவ். ஆறாவது கேள்வி, டேஸ் தன்மையின் உயர்வு காரணமாக பகல் நேரத்தில் இலைத்துளையானது மூடுகிறது. பி ஆன் சார் அமிலம். ஏழாவது கேள்வி, சில தாவரங்களில் சுவாசித்தல் விகிதமானது ஒளியின் போது அதிகமாகவும் இருளின் போது குறைவாகவும் இருப்பதை டேஸ் என்பவர் கண்டறிந்தார். ஏன் சார் டெக்கர். எட்டாவது கேள்வி, ஒளிச்சேர்க்கை நடைபெறும் செல்களில் CO2 கார்பன் டை ஆக்சைடு இல்லாத போது மற்றும் O2 ஆக்சிஜன் அதிகரிக்கும் போது நடைபெறும் அதிகப்படியான சுவாசம் டேஸ் எனப்படும். சி ஆன்சர் ஒளி சுவாசம். ஒன்பதாவது கேள்வி, C2 சுழற்சியானது டேஸ் செல் நுண்ணுறுப்புகளில் நடைபெறுகிறது. டி ஆன்சர் மூன்று, அதாவது பசுங்கனிய, மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம். பத்தாவது கேள்வி, எந்த ஆண்டு சாக்ஸ் ஒளிச்சேர்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை 3 இலக்கு மிகு நுட்ப கோட்பாட்டின் மூலம் விவரித்தார்? ஏ ஆன்சர் 1905. இயற்பியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள்,
செயற்கை ஒளி மூலங்கள் எவை? ஒளி அதாவது வெளிச்சத்துக்கு வர்ற ஒளி மூலங்கள் எவை? டிஎன்ஸ் மூன்றும், அதாவது எரியும் மெழுகுவர்த்தி, சுடர் எரிவிளக்கு, சோடியம் ஆவி விளக்கு, இந்த மூணுமே இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, செயற்கை ஒளி மூலங்களை எத்தனை விதமாக வகைப்படுத்தலாம்? பி ஆன்சர் மூன்று. மூணாவது கேள்வி, வாயுவிறக்க ஒளி மூலங்கள் எவை? டி ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது நியான் ஒளி விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. நாலாவது கேள்வி, ஒளியின் நேர்கோட்டு பண்பு கொண்டது எது? பி ஆன்சர் சமதள ஆடி. அஞ்சாவது கேள்வி, ஒளிக்கதிர் எதிரொலிப்பிற்கு பிறகு எதிரொலிப்பு தளத்திலிருந்து அதே ஊடகத்தில் செல்லும் கதிர் டேஸ்? சி ஆன்சர் எதிரொலிப்பு கதிர். ஆறாவது கேள்வி, படுகதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் டேஸ்? ஏன்சர் படுகோணம். ஏழாவது, டேஸ் மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருளாகும். பி ஆன்சர் வெள்ளி. எட்டாவது கேள்வி, படுகதிர் எதிரொலிப்பு கதிர், படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை டேஸ் தளத்தில் அமையும். ஏன் சார் ஒரே தளத்தில் அமையும். ஒன்பதாவது கேள்வி, எதிரொலிப்பு எத்தனை வகைப்படும்? டி ஆன்சர் இரண்டு. பத்தாவது கேள்வி, டேஸ் விதியானது பயன்படுத்தப்படுவதால் தெளிவான பிம்பம் கிடைக்கிறது. சி ஆன்சர் எதிரொலிப்பு. வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, போரிக் அமிலமானது டேஸ் ஏ ஆன்சர் ஒரு காரத்துவ அமிலம். ரெண்டாவது கேள்வி, போரிக் அமிலம் டேஸ் அயனியை ஏற்றுக்கொள்கிறது. பி ஆன்சர் ஹைட்ராக்சில். போரிக் அமிலம் மூணாவது கேள்வி, போரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்பட்டு டேஸை உருவாக்குகிறது. சி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது சோடியம் மெட்டாபோரைட், சோடியம் பெட்ரோபோரைட். நாலாவது கேள்வி, போரிக் அமிலத்தை வெப்பப்படுத்தும் போது டேஸ் வெப்பநிலையில் மெட்டாபோரிக் அமிலத்தை தருகிறது. ஏ ஆன்சர் 373 கே. அஞ்சாவது கேள்வி, டேஸை ஹெச்சிஎல் உடன் வெப்பப்படுத்தும் போது எளிதில் ஆவியாகும் போரோன்கள் பெறப்படுகின்றன. சி ஆன்சர் மெக்னீசியம் போரேட். ஆறாவது கேள்வி, அயோடினை டைக்ளைமில் கரைந்துள்ள சோடியம் போரோஹைட்ரேட்டுடன் வினைப்படுத்துவதன் மூலமாக டேஸ் தயாரிக்க முடியும். ஏன் சார் டை போரான் போரான். ஏழாவது, போரன்கள் டேஸ் காந்தத்தன்மை கொண்ட சேர்மங்கள் ஆகும். ஏன் சார் டைய காந்தத்தன்மை. எட்டாவது கேள்வி, போரன்கள் உயர் வெப்பநிலைகளில் ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றி டேஸை தருகிறது. சி ஆன்சர் உயர் போரன்கள். ஒன்பதாவது கேள்வி, டைபோரேன் நீருடன் வினைப்பட்டு டேஸை தருகிறது. ஏன் சார் போரிக் அமிலம். பத்தாவது கேள்வி, அறை வெப்பநிலையில் தூய நிலையில் உள்ள டைபோரேன் டேஸுடன் வினை புரிவதில்லை. சி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது காற்று மற்றும் ஆக்சிஜன்.
வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் யார்? பி ஆன்சர் ஆனந்தன். ரெண்டாவது கேள்வி, ஹீனயானத்தை பின்பற்றிய மக்கள் டேஸ் மொழியை பயன்படுத்தினார்கள். ஏன் சார்? பாலி மொழி. மூணாவது கேள்வி, மகாயானத்தை பின்பற்றிய மக்கள் தம்முடைய மதநூலை டேஸ் மொழியில் எழுதினார்கள். சி என்சர் சமஸ்கிருதம். நாலாவது கேள்வி, மகாயான வகை பௌத்தத்தை ஆதரித்தவர் யார்? டி என்சர் கனிஷ்கர். அஞ்சாவது கேள்வி, ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏன் சார்? மக்காளி கோசலர். ஆறாவது கேள்வி, சிவஞான சித்தியார் என்பது டேஸ் நூல். சி என் சார் சைவம். ஏழாவது கேள்வி, புத்த இலக்கியங்கள் எத்தனை மகாஜன பதங்களை பட்டியலிடுகின்றன? சிஎன்ஸ் 16. எட்டாவது கேள்வி, காசி கோசலம் மகதம் அரசாட்சிகளோடு போட்டியிட்ட ஒரே குடியரசு எது? ஏன் சார்? விருஜி. ஒன்பதாவது கேள்வி, மகதத்தின் முதல் முக்கியமான அரசர் யார்? பிஎன்சர் பிம்பிசாரர். பத்தாவது கேள்வி, ரிக்வேத பட்டம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பிஎன்சர் ராஜன். அரசியலமைப்பிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியரால் மூன்றாம் நடுவர் தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைக்கப்படும் டேஸ் வழக்குகளை பாஜ்தாரின் நீதிமன்றம் தலைமையேற்று நடத்தியது. ஏன் சார்? குடிமையியல். ரெண்டாவது கேள்வி, டேசாம் ஆண்டு சாசன சட்டம் மூன்று மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைத்தது. டிஎன் சார் 1726. மூணாவது கேள்வி, டேசாம் ஆண்டு சாசன சட்டம் 1726 ஆண்டு சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை மேலும் சீர்திருத்தம் செய்தது. சி ஆன்சர் 1753. நாலாவது கேள்வி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்த ஆண்டில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தார்? ஏன் சார்? 1780. அஞ்சாவது கேள்வி, கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் டேசாம் ஆண்டு ஒரு உச்ச நீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. டி ஆன்சர் 1873. ஆறாவது கேள்வி, பம்பாய் உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பி ஆன்சர் 1824. ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டு காரன் வெளிசு பிரபு சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்றை தயாரித்தார்? பி ஆன்சர் 1793. எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டு ஹேஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார்? டி ஆன்சர் 1813. ஒன்பதாவது கேள்வி, இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் டேஸ் கல்கத்தா மதராஸ் பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர்நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. பி ஆன்சர் 1861. பத்தாவது கேள்வி, எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் உயர்நீதிமன்றங்கள் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்தது? சி ஆன்சர் 42. பொருளியலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் உள்ளன?
ஏன் சார் 434. ரெண்டாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பி ஆன்சர் 2011-12. மூணாவது கேள்வி, எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? சி ஆன்சர் 1982. நாலாவது கேள்வி, பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் எந்த ஆண்டு முதல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது? இ ஆன்சர் 1991. அஞ்சாவது கேள்வி, பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் டேஸ் மதம் வரையான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத குக்கிராமங்களில் வழங்கப்படுகிறது. ஏன் சார் 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள். ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? சி ஆன்சர் 1980. ஏழாவது கேள்வி, மதிய உணவு திட்டம் டேஸ் வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பி ஆன்சர் 2-14. எட்டாவது கேள்வி, வரி என்பதன் பொருள் யாது? சிஎன்சர் மதிப்பீடு. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் திட்டத்தின் மூலம் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. பி ஆன்சர் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். பத்தாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் டேஸுக்கு குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு அனைத்து செலவுகளையும் அரசை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்சர் 72,000. புவியியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, சூரிய நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? டிஎன்சர் 25. ரெண்டாவது கேள்வி, நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே டே சதவீதத்தை கொண்டுள்ளது. சிஎன்சர் 80%. மூணாவது கேள்வி, கோள்கள் என்பதன் பொருள் யாது? ஏன்சர் சுற்றுபவர். நாலாவது கேள்வி, பாறை கோள்கள் எவை? டிஎன்சர் ஏ மற்றும் பி, அதாவது புதன் மற்றும் வெள்ளி. அஞ்சாவது கேள்வி, வளிம கோள்கள் என அழைக்கப்படுவது எது? டிஎன்சர் 3, அதாவது வியாழன் சனி யுரேனஸ். ஆறாவது கேள்வி, சிறுகோள் மண்டலம் எவற்றிற்கிடையே காணப்படுகிறது? சிஎன்சர் ஏ மற்றும் பி, அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன். ஏழாவது கேள்வி, புதன் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர டேஸ் புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஏன்சர் 58.65. எட்டாவது கேள்வி, சூரிய ஒளி புதனை சென்றடைய எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது? இது சென்றடையன்னு இருக்கு, சென்றடைய. பி ஆன்சர் 3.2 நிமிடங்கள். ஒன்பதாவது கேள்வி, புவியின் சகோதரி என அழைக்கப்படுவது எது? பி ஆன்சர் வெள்ளி. பத்தாவது கேள்வி, வெள்ளியின் சராசரி வெப்பநிலை டேஸ்? ஏன்சர் 462 டிகிரி செல்சியஸ். 30/10/2020 நடந்த ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட்டு, தேவி யோகன் 47, தாமஸ் ஜோசப் ராஜ் 47, பி செந்தில்குமார் 45, பல்கீஸ் பானு 39, காஞ்சனா வையாபுரி 34, எம் மகேஷ் 31, ஜெராடு மார்டின் 30. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.